இந்த பனி காற்றுக்கு எக்ஸ்போஜர் ஆகும்போதோ இல்லைனா வந்துட்டு நம்ம அந்த சில் ஏர்க்கு இப்படி நம்ம டிராவல் பண்ணுறோம், ரொம்ப நேரம் இது பண்ணும்போது நம்ம முகத்துலேயே அந்த காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது காமனாக வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். மெயினாக லேடிஸ் தான் இதில் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. அதாவது முகத்தோட ஒரு பக்கம் இருக்கிற மசில்ஸ் வந்து மொத்தமாக செயலிழந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் முகமே ஒரு சைடு கோணிக்கிறதுக்கு பேர் தான் பெல்ஸ் பால்சி. இது மூளைக்கு போகிற நரம்பு பாதிக்கப்பட்டு முகம் வந்து ஒரு சைடாக கோணிக்கிறது. அவங்கள வந்துட்டு நம்ம பலூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊத சொல்லலாம். ஸோ பலூன் ஊத ஊத என்னாகும்னா இந்த ஃபேஷியல் மசில்ஸுக்கு அது ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன ஹோமியோபதி மருத்துவர் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெல்ஸ் பால்சி முகம் வாதம். அதாவது முகத்தோட ஒரு பக்கம் இருக்கிற மசில்ஸ் வந்து மொத்தமாக செயலிழந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் முகமே ஒரு சைடு கோணிக்கிறதுக்கு பேர் தான் பெல்ஸ் பால்சி. இப்போ பெல்ஸ் பால்சி காமனாக எதனால் வருது அப்படின்னா இந்த காதோட உட்புறமாக மூளைக்கு போகக்கூடிய இந்த செவன்த் கிரேனியல் நர்வ் வந்து பனிக்காற்றுனால அஃபெக்ட் பண்ணும்போது, ஒரு வைரஸும் அந்த மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இது மூளைக்கு போகிற நரம்பு பாதிக்கப்பட்டு முகம் வந்து ஒரு சைடாக கோணிக்கிறது. இதுதான் காமன் காஸ். அப்போ பனிக்காலத்தில் ரொம்ப நேரம் இந்த பனி காற்றுக்கு எக்ஸ்போஜர் ஆகும்போதோ இல்லைனா வந்துட்டு நம்ம அந்த சில் ஏர்க்கு இப்படி நம்ம டிராவல் பண்ணுறோம், ரொம்ப நேரம் இது பண்ணும்போது நம்ம முகத்துலேயே அந்த காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது காமனாக வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். மெயினாக லேடிஸ் தான் இதில் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ அஃபெக்ட் ஆகும்போது என்ன மாதிரியான தொந்தரவுகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முகம் வந்து எந்த சைடு அஃபெக்டாக இருக்கோ அதை பொறுத்து அந்த சைடாக வந்து அந்த வாய் இதெல்லாம் வந்து கோணுன மாதிரி மேலே இழுத்துக்கும், ஒரு சைடாக டீவியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சைடு இருக்கிற கண்ணை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ கண்ணை ஒழுங்காக க்ளோஸ் பண்ண முடியாதனால என்ன ஆயிரும்னா கண் வந்து ரொம்ப ட்ரை ஆகி கண்ணிலிருந்து நீர் வர ஆரம்பிச்சிருது. இப்போ சிரிச்சாவோ இல்லை ஏதாவது குடிச்சாவோ கூட அவங்களால ஒழுங்காக விழுங்க முடியாது. சிரிக்கும் போதே அந்த சைடு இழுத்துக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் முகத்தெல்லாம் தாடையை சுற்றியெல்லாம் ஒரு வலி வந்து இருக்க ஒரு பெயின் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக சிரிக்க முடியாது, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனே வந்து அஃபெக்ட் ஆயிரும். மெயினாக இது ரெக்கவரி ஆகிறதுக்கு 15 days to 1 month ஆகும். அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இது வந்து அஃபெக்ட் ஆகிருக்குதுங்கிறத பொறுத்து இது வந்து ரெக்கவரிக்கான டைம் எடுத்துக்கும். இப்போ இதுக்கு எப்படி நம்ம என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ பெல்ஸ் பால்சியால் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்கள வந்துட்டு நம்ம பலூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊத சொல்லலாம். ஸோ பலூன் ஊத ஊத என்னாகும்னா இந்த ஃபேஷியல் மசில்ஸுக்கு அது ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். கண்ணாடி முன்னாடி நின்று முகத்தை வந்து ஏதாவது ஒரு பாவனை செய்து அசைக்கும் போது அதுவுமே வந்து இந்த ஃபேஷியல் மசில்ஸுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு பெருசாக லிக்விடாக அந்த மாதிரியெல்லாம் டயட் எடுத்துக்கணும். ஒரு கட்டியாக இருக்கிற மாதிரி திட உணவுகளை எடுத்துக்கும் போது அது போய் வந்து அவங்கள தொண்டை பகுதியை அடைச்சி அவங்களுக்கு புறையேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுவும் எதையும் எடுத்துக்கக்கூடாது. மெயினாக இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆங்கில பயிற்சிகளான ஏஇஐஓயு அந்த வார்த்தைகளை வந்துட்டு உச்சரிக்க சொல்லி பயிற்சி பண்ணும்போதும் அது வந்து ஒரு நல்ல தெரப்பியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று வந்துட்டு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம். இப்போ ஹோமியோபதியில் இதுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பனிக்காற்றுல எக்ஸ்போஷர் ஆனதுனால வந்து தான் இல்லை எந்த சைடு எஃபெக்ட் ஆகிருக்கு. யூஸ்வலாக வந்துட்டு பிரெயினில் வந்துட்டு எந்த சைடு பாதிப்பு ஏற்படுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஹோமியோபதியில் ரைட் சைடு ஆக்ட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸு லெஃப்ட் சைடு ஆக்ட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த சைட் எஃபினிட்டியை வந்து நம்ம வச்சு நம்ம மெடிசன்ஸை வந்து பிரிச்சுக்கலாம். ப்ளஸ் என்ன மாதிரியான சிம்டம்ஸ், ஐ ட்ரைனஸ் இருக்கா இல்லை இது மட்டும்தான் கோணி இருக்கா, லிக்விட்ஸ் நான் வாயில் இருந்து சலைவா மாதிரி ஊற்றுதா, இந்த மாதிரி என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டுட்டு அதை கொடுக்கும்போது சீக்கிரமான ஒரு ஹீலிங் இருக்குது. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.